வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ஹெல்மெட் போட்டால செலவு வெயிட்டாக இருக்கும். ஓகே, டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். சரி, இன்னும் புதன்கிழமை எதனா பண்ண இல்லையா? நீ தான் ஒன்றுமே பண்ணல, வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணலாம். பண்ணி பண்ணி உங்கள் காய்ச்சி போர் அடிச்சுட்ருக்கோம். மட்டன் வாங்கலாமா? மட்டன் வாங்கி நிறைய பண்ணியாச்சு. மட்டன் குருமா, மட்டன் குழம்பெல்லாம் பண்ணியாச்சு. மட்டன் பிரட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட், ஓகே. மட்டன் பிரட்டல் பூண்டு குழம்பு செஞ்சு பார்க்கலாமா? வாங்க, நம்ம சலீம் கடை தான் வந்திருக்கோம். வாங்க. யூஸ்வலாக மட்டன் இங்கே தான் வாங்க, தெரியும், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. உள்ளே போகலாமா? போகலாம், உள்ள வாங்க. அவர் எப்பவும் பிஸியாக இருப்பார். குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா? மார்க்கண்டம் இருக்கா? ஒரு 200 ரூபாக்கு சாயங்காலம் வந்தால் கூட உங்கள் கடையில் எப்பவும் மட்டன் இருக்கும் இல்லையா? தேங்க்யூ. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? சரிண்ணாங்க சார், எனக்கு தானே இது. ஓகே சார், வரேன் சார். ஓகே, மட்டன் வாங்கி வீட்டு வந்தாச்சு. மட்டன் குழம்பு பண்ணியாச்சு, குருமா பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம் யோசனை பண்ணேன். மதுரையில் வந்து மட்டன் பிரட்டல், அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. அது வந்து எங்கள் பாஷையில் சொல்லுவாங்க, சௌராஷ்டிராவில் பொல்ட்ட சைனான்னு வாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, பொல்ட்ட சைனா மட்டன் பிரட்டல். கரெக்டாக சொல்ல தெரில. ரைட், ஓகே, அது பண்ணி பார்க்குறேன். அதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுன்னு கேட்டால் பூண்டு குழம்பு. ஆக்சுவலாக தக்காளி தேவையில்லை, வெங்காயம் தேவையில்லை, சிம்பிளாக ஒரு பூண்டு குழம்பு, சௌராஷ்டிரா பூண்டு குழம்பு. லொசன் கொல்கர்னு வாங்க, லொசன் கொல்கர். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து மிளகு பூண்டெல்லாம் போட்டு செஞ்சாங்கன்னா அது பேர் வந்து கொல்கர் அம்டி. இது வந்து லொசன் கொல்கர், புரியல உங்களுக்கு? சரி, லொசன் கொல்கர்னா பூண்டு குழம்பு. மதுரை எப்படி செய்கிறாங்க, மதுரையில் எப்படி செய்கிறாங்க எங்கள் சௌராஷ்டிராலுங்க, அது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சுருந்தா கூட உண்ணாவது. இப்போ அந்த மாதிரி ஒரு பூண்டு குழம்பு நான் செய்கிறேன். ரொம்ப 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 ஈஸி. ஓகே, இப்போ முதல்ல வந்து மட்டன் பிரிட்டர் பண்ணிவிட்டு அப்புறம் பூண்டு குழம்பு பண்ணலாம். ஓகேவா? முதல்ல மட்டன் பிட்டலுக்கு என்னென்ன தேவையை எடுத்து வச்சுக்கலாம். நான் 200 ரூபாக்கு மட்டன் வாங்கியிருக்கேன். முதல்ல நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மட்டன் நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ தான் உப்பு போட்டேன், டெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், மறுபடியும் போட முடியாது, போட்டால் உப்பு கறிக்கும். ஸோ 3 வெங்காயம், 6 லட்டு 7 நீட்டு மிளகாய், பெரிய பத்து தேங்காய் 2. ஃபஸ்ட்டு இதில் வந்து மட்டன் கழுவி கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு போட்டேன். இது ஒரு 10 விசில். ஓகேவா? உங்கள் வீட்டு குக்கர் சீக்கிரம் வந்துன்னா ஒரு 5 விசில். வந்து 3 வெங்காயம் கட் பண்ணிட்டேன், தேங்காய் துண்டு துணாக நறுக்கிட்டேன். இது ஒரு 6 நீட்டு மிளகாய் கட் பண்ணி கழுவி வச்சிட்டேன். என்ன கழுவி வச்சுருக்கேன், டஸ்ட்டாக இருக்கும் அது. ஓகேவா? இப்போது ஆக்சுவலாக விசில் வரப்போகுது. ஆமாம், கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நிறைய ஊற்றக்கூடாது, இந்த மட்டன் ஏன் அதில் வர கொழுப்பு கொஞ்சம் இருக்கும். அதுக்கோசம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம். ஓகே, 3 வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம் இருக்கு இல்லையா, அதில் போட்டுங்க. இது என்னது பாருங்கள், தேங்காய் அதே போடுங்க, அவ்வளோதான். இது மூணுமே நல்லா வதங்கணும். உப்பு போடலாம்னு நினச்சேன் நான், ஏன்னா நம்ம இதில் வந்து விசில் போல் இதில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா பிறக்கணும். வெங்காயம், தேங்காய், காஞ்சி மிளகாய் நல்லா பிறக்கணும். அதுதான் பிரட்டல். வெங்காயம், மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா பிறட்டும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம். ஆ, போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றும் கிடையாது. இது நம்ம இதில் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கோம். இதை அப்படியே இதில் ஊற்றி விட்டுருக்கேன். ஊற்றிட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி, இந்த மட்டன் எல்லாம் அப்படியே என்ன சொல்லுவாங்க, பிரட்டினே இருக்கணுங்க.
தண்ணியெல்லாம் ட்ரை ஆன அப்புறம் ஒரு பிரட்டல் வரும் பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணலாமா? இப்போ அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அப்படியே திக்கான அப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வாங்கலாம். இப்போ வந்து பூண்டு குழம்பு, சௌராஷ்டிரா ரெசிபி பூண்டு குழம்பு. இது தக்காளி தேவையில்லை, வெங்காயம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓகே, சிம்பிளாக. இது சௌராஷ்டிராவில் இது பேர் என்ன தெரியுமா? லொசன்னு கொல்கர். புரியுதுங்களா? லொசன்னு கொல்கர்னா பூண்டு குழம்பு. இதில் நம்ம வந்து இந்த மிளகு போட போகிறதில்ல, வெறும் பூண்டு போட்டு ஒரு குழம்பு. ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அப்படியே போட்டேன். பார்த்தீங்கல்ல, ரைட். ஓகே, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன், தேவையான அளவு உப்பு போட்டேன். புளி கரைச்சல் இருக்கு இல்லையா, ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நெல்லிக்காய் சைஸ் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி. லாஸ்டில் மண் வந்துடு போகுது, இறக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், 1 கிளாஸ் தண்ணி. இப்போ நல்லா கையில் கலக்கி விட்டுக்க வேண்டியதான். நல்லா கலக்கிட்டு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிடும் இல்லையா, இங்கே பாருங்க, இந்த கல் உப்பெல்லாம் கரையணும். ஓகே, இப்போ வந்து இது நல்லா கரைச்சிட்டேன் கையில். 30 பல் பூண்டு, மலை பூண்டாலும் சரி நாட்டு பூண்டாலும் சரி, ஸோ பூண்டை உரிச்சிட்டேன். ஓகேவா? இப்போலாம் எனக்கு சமையல் தூரம்லையே பிடிக்காத வேலை எதுன்னு கேட்டால் இந்த பூண்டு உருக்கிறது தான். நகைலாம் எரியும் எனக்கு, என் நகை வந்து எந்த பெண்ட் ஆகும், ஸோ நகை வந்து ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ உரிக்கிறப்போ கையெல்லாம் வலிக்கும், பிடிக்காத வேலை. என் ஒய்ஃபில் கூட சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு பூண்டு உருக்கிற மட்டும் நான் கொடுத்துறாதுன்னு. 30 பல் பூண்டை உரிச்சேன், கையெல்லாம் விரண்டு நகை எரியாது, நகத்துக்குள்ளே இருக்கு இல்லையா இந்த சைடில் எரியும் நகை. சரி ஓகே, விடுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 3 இல்லாட்டி 4, நம்ம இஷ்டம் தான். 3 ஊற்றலாம், தேவைப்பட்டால் 4 ஊற்றிக்கலாம். ஓகேவா? என்ன சூடாகட்டும். இப்போ ஒரு 30 பல் பூண்டு இருக்கு இல்லையா, சூடாக சேடா தெரியலையே, சூடாகிடுச்சு. ஸோ பூண்டு போட்டேன், பூண்டு கொஞ்சம் தேவைப்பட்டோம். அடியில் வரைக்கும் ஊற்றிடாதீங்க, மண் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சு பிக்கார வரைக்கும் கொதிக்கணும். ஓகேவா? இப்போது இது பாருங்கள், எம்மாடி பிக்காயினே வந்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, இதில் ஒரு தேங்காய் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தேங்காய் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், செம்மட்டு தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு என் ஒய்ஃபுக்கு என் பையனுக்கு தேங்காய் ஊற்றினா பிடிக்காது, ஆனால் அந்த எசன்ஸ், மட்டனுடைய எசன்ஸ் அந்த தேங்காய் அப்படி ஊடி இருக்கும். இப்போ ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா, ஒரு பக்கம் குழம்பாயிருக்கு, ஒரு பக்கம் இது முடிய போகுது. இந்த குழத்தில் இதுக்கு தான் மட்டன் பிரட்டல், தேங்காய் சாப்பிட்டுக்கலாம் போல இருக்குது. எங்கள் வீட்டு கொஞ்சம் வேணும், அதை பண்ணுறேன். அவங்க வந்து 2 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். பையன் வந்து அவங்க ஆஃபீஸில் சாப்பிட்டு வந்தான். மேட்சம் காலை டிஃபன் வந்து மத்தியானம் சாப்பாடு, நைட்டில் டிஃபன் வேறு லெவலில் இருக்கும் அவங்க ஆஃபீஸில். ஃப்ரீயாக வந்து எந்த கபடி கேட்குறீங்களேன், நிறைய பேர் தீர்மா தெரியாது இல்லையே. ஜோஹோ, கூடுவாஞ்சேரி தாண்டி பொத்தேரி என்ற இடத்துல ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணுறான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் அந்த கம்பெனி? ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா தண்ணி கிணாக்கான பாருங்கள். ஸோ அதில் இந்த கொழுப்பு தான் மாதிரி தெரியுது, ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இறக்கிடலாம். நீங்கள் இந்த ஒன்றும் இல்லை, இந்த ஒரே ஒரு தேங்காய் இருக்கு இல்லையா, சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பா சூடுச்சு, இப்போ இறக்கலாம். ஓகே, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா கொதிச்சு திக்கார வரைக்கும் கொதிக்கிட்டோம். இதை எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இறக்கலாமா? நல்லா கடையில் ஒட்டுற அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இங்கே பாருங்கள், இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த கடையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, முடியுது. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நல்லாயிருக்குங்களா பார்க்குறதுக்கு? சாப்பிட்டு பார்த்தீங்க, இது சௌராஷ்டிரா ரெசிபின்னுவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது சௌராஷ்டிராவில். இதுக்கு வந்து பூண்டு குழம்போட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
கொதிக்குது, நல்லா கொதிச்சு கெட்டியாகணும். கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை மூணு போட்டோம்னா வாசனையாக இருக்கும். ஓகேவா, நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது கேட்டுங்களா. நான் கலக்கிற ஒரு திக்காருக்கு மட்டும் பாருங்கள், இங்கே பாருங்கள் நீங்கள் திக்காருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இந்த மாதிரி டைமில் நம்ம இறக்கிறோம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு கேட்டுங்களா, உங்களுக்கு அந்த சவுண்டு கடை கடை கடைன்னு வந்தால் பாருங்கள் வந்துங்களா. ஃபோனை வந்து ரொம்ப அடுப்புக்கிட்டே திரும்பக்கூடாதுல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ தூரமே வந்துட்டேன், தூரம் வந்துட்டு ஜூம் பண்ணுறேன் ஒன்று. ஓகேவா, இப்போ தூரம் தான் இருக்கேன், இப்போ ஜூம் பண்ணுறேன். இந்த கடை கடைக்கான சவுண்ட் இருக்குங்களா, அவ்வளோதான். இப்போ டிஃபன் பாக்ஸில் இறக்கலாம். ஓகேவா, நல்லா குட்டி அடித்து எண்ணெய் வந்து தனியாக திரும்பி வர ஆரம்பிச்சு நல்லெல்லாம் ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஒரு திக்காக இருக்குது குழம்பு எடுத்தா இங்க பாருங்க இந்த மாதிரி திக்கா வந்துச்சு. நிறைய சாப்பாடு கூட ஒரு ஸ்பூன் போட்டா அருமையா இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எண்ணெய் இருக்கிறதால 30 பல்லு பூண்டு நல்லா வேலை செய்யும், உடம்பு லேசாயிடும். ரைட், ஓகே. இப்போ இதை வந்து ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா நல்லா ஆறினப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். பார்க்குறது நல்லா இருக்குங்களா, மட்டன் பிரட்டல் பூண்டு குழம்பு. பூண்டு குழம்புக்கு மட்டன் பிரட்டல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஸ்லாண்டும் பார்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி ஃபோட்டோ எடுக்குது, இப்படி ஒன்று குச்சின்னு இந்த கையில் குச்சின்னு யாரும் கேட்குறதா, நம்மளே எடுத்துக்க வேண்டியதுதான். அவள் ட்ரை. ஓகே, நீங்கள் ஃபோட்டோ இந்த பூண்டு குழம்பு காமிக்கிறேன், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, வீடு வேலை முடியல இன்னும். இப்போ அடுத்து வந்து மாவு இருக்குது, அப்பாவுக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமான்னு கேட்கணும். இட்லினா கடையில் வாங்கணும், ஹோட்டலில் வாங்கணும். தோசைனா வீட்டில் சுட்டுறேன், தம்பி நான் சொல்கிறேன் தெரில. இப்போ அடுத்த வேலைகள் கடமையாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பாய்.